ஹாய் ஹலோ, வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் வைப்போம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு வந்து விளக்கு போடுறதுக்கு மாவு ரெடி பண்ணுவோம். அந்த மாவில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஸ்வீட்டாக வந்து ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா அதிரசம் போல், அதை விட டேஸ்ட்டாக பக்காவாக இருக்கும். எப்படி செய்யலான்றதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எப்படி இந்த மீந்த மாவில் நம்ம வந்து அதாவது அதிரசம் மெத்தடில் செய்யலான்றதையும் பார்த்துடலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இது ஹெல்த்தியும் கூட. நீங்களும் வந்து மாவு மிச்சமாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். இப்போ எப்படி பண்ணலான்றது பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா விளக்கு போட்ட மாவு வந்து இங்கே வச்சுருக்கேன், பச்சரிசி மாவு. நான் வந்து இடியப்ப மாவு தான், வீட்டில் இருந்த மாவு தான் எடுத்துகிட்டு போனேன் விளக்கு போடுறதுக்கு. நீங்கள் எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, கடைகளில் மாவாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. இது போல் நம்ம மேலே இருக்கிற அந்த சிகப்பு குங்குமம்லாம் வைப்போம்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போது அப்படி வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நம்ம விளக்கு போட்டோடனே நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து வேஸ்ட்டு பண்ணிடுறாங்க. என்ன செய்யறதுனே தெரியாமல் சில பேர் சாப்பிட்றாங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்க, விளக்கு போட்ட உடனே எடுத்து மறுநாள் வரைக்கும் வச்சுருந்து அப்படியே எடுத்து வெளியே தூக்கி போட்டுடுறாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. எப்பவுமே நம்ம வந்து விளக்கு போட்டோம் அப்படின்னா அந்த சாமிக்கு படைக்கிற பொருளை வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. நாம் படைச்சதுக்கே அர்த்தம் இல்லாத போயிடும். அதனால் நம்ம வந்து இந்த போல் ரெசிபி வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ அது கூட நான் கொஞ்சமாக வந்து கருப்பட்டி எடுத்திருக்கேன், ஒரு ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கருப்பட்டியை வந்து நல்லா நசுக்கி தூளாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கூட குறைச்சி போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கணும். இது கூட கொஞ்சமாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நமக்கு வந்து நல்லா கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூட நம்ம வந்து உப்பி வர்றதுக்காக பேக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வந்து கை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம அந்த கருப்பட்டிலாம் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் இலகனை போல் தான் வரும். நம்மளோட அந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எப்பவுமே நம்ம விளக்கு போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இனிப்பு கலந்தால் நம்ம வந்து அந்த விளக்கை வந்து போடுவோம். அதாவது நம்ம வந்து அதை போல் இருக்கும்போது அந்த மாவு வந்து ட்ரையாக தான் இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெல்லம் போடும்போது நமக்கு நல்லா இலகி வர்றதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க. மாவு வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா அந்த வெல்லம் போட்டவுடனே நமக்கு வந்து இலகி போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அந்த இருக்கிற மாவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் வந்து இந்த மாவை வந்து எடுத்துகிட்டு வந்து இது போல் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வேஸ்ட்டு போகாத அளவுக்கு நம்ம வந்து ஈஸியாக வந்து செஞ்சு சாப்பிட்றலாங்க. ரொம்பவும் ஹெல்த்து. இதில் பார்த்திங்கன்னா கருப்பட்டி சேர்த்துருக்கோம், ஏலக்காய் சேர்த்துருக்கோம், நெய், தேங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த மாவு வேஸ்ட்டு பண்ணாமல் இது போல் போட்டு நீங்கள் வந்து நட்ஸ் கூட இதில் போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ருசியாக இருக்குங்க. நீங்கள் வந்து மெயினாகவே இந்த மாவு வந்து வேஸ்ட்டு பண்ணிட்டாதீங்க. எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து கையில் தடவிட்டு இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டிக்கோங்க, கையில் ஒட்டாமல் வரும். நாம் அடுத்து வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கரையில் நான் வந்து அப்படியே தான் போடுறேன். நீங்கள் நல்லா வெல்லத்தை வந்து நல்லா கரையை வச்சுக்கோங்க, நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து டைட்டாக இருக்கிற போல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே வந்து ஒரு ஓரம் இருக்கட்டுங்க. நாம் அடுத்து வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு கடையாகட்டும் இல்லைனா ஒரு ஃபேனாக கூட ஆகட்டும், எண்ணெய் வந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படாது. எண்ணெய் வந்து ஊற்றி பொறிக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து கொஞ்சமாக வந்து நம்ம ஊற்றி அப்படியே திருப்பி போடுற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்பவும் வந்து எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. நான் வந்து எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன்றதையும் பார்த்துலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு ஃபேன் ஒன்று வச்சுக்குவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமான எண்ணெய் தான் வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது நம்ம வந்து கீழே வந்து வேகிற அளவுக்கு நமக்கு வந்து எண்ணெய் இருந்தால் போதுங்க. முழுகிற அளவுக்கு போட்டோம் அப்படின்னா நம்ம போட்ட உடனே மேலே வந்து பொங்கி பொங்கி வர வர நமக்கு வந்து திரித்திரியே எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து நெய் வந்து தடவிக்கிட்டு கையில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம வந்து உள்ளங்கையில் வச்சு தட்டினாலும் தட்டிக்குவோங்க. இல்லைனா இது போல் நம்ம உருண்டை பிடிச்சு அப்படி கையில் வந்து நம்ம அந்த ஷேப் கொண்டு வந்து அப்படி கூட போட்டுக்கலாம். உங்களோட விருப்பந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த மாவு வந்து சின்ன உருண்டையை எடுத்திருக்கேன். இது போல் நம்ம தட்டி நல்லா அழகாக வந்து இந்த எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இதமான சூட்டில் போட்டுக்கோங்க. ரொம்பவும் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அந்த மாவு போட்ட உடனே அப்படியே மேலே திரித்திரியாக வரும். இது கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணெய் வந்து கரெக்டான சூட்டில் இருக்குது. இப்போது சின்ன சின்ன உருண்டைகள்லாம் உருட்டி நம்ம வந்து ஒரு 4 பீஸை போட்டு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து காமிக்க போகிறேன்.
இப்போது இது வேகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு தான் வேகணும். இந்த எண்ணெயை வந்து அதிகமாகவும் ஊற்றக்கூடாது. ஊற்றினோம் அப்படின்னா இது போல் பொங்கி வருது பாருங்கள், இது போல் பொங்கி சுத்தமாக வந்து எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சமாக அப்படி முழுகாத அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிட்டு நம்ம இது வந்து பொறிச்சு எடுத்தோம்னா கரெக்டான ஒரு இதில் வந்து பொறிச்சு எடுத்துடலாங்க. கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை வந்து கீழே வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி கொடுத்துடலாம். இப்போ நல்லா வேக வச்சதுக்கப்புறம் தான் திருப்பணும். நீங்கள் வேகாத போது திருப்புனீங்க அப்படின்னா நமக்கு குழம்பு உடஞ்சிடும். அதனால் கவனமாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இது போல் நம்ம வந்து விளக்கு போடுற மாவு வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சின்ன வயசில் எங்கள் வீட்டில் பொங்கல் வந்து முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா பொங்கல் வைப்பாங்க, விளக்கு போடுவாங்க. அந்த மாதிரி டைமில் அந்த மாவு வந்து வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க, இதை போல் தான் செஞ்சு கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அப்படியே நம்ம வந்து வெறும் மாவை மட்டும் பிணைஞ்சி வெள்ளத்தை போட்டு அப்படி தோசைக்கல்லில் தட்டி போட்டு எண்ணெயை வந்து ஊற்றி கொடுப்பாங்க. அதுவும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மொருவலாக இருக்குங்க. இது நம்ம வந்து எண்ணெயில் போட்டு இது கூட எக்ஸ்ட்ரா பொருள்லாம் போட்டு நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தும் கூட. கருப்பட்டிலாம் வந்து சேர்த்துருக்கோம்ல, அதனால் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையில் இன்றைக்கி வந்து நம்ம மாவை வேஸ்ட்டு பண்ணாமல் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது அதிரசம் போலவே தான் இது இருக்குங்க, ஆனால் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால. இந்த தேங்காய் வந்து துருவி சேர்க்கறத நீங்கள் வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் வந்து இது போல் வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இது போல் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து ரெசிபி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கிறத பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இவ்வளோ அந்த மாவில் வந்து ஒரு 8 பீஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஆளுக்கு ஒன்று எடுத்தால் அழகாக சாப்பிட்லாங்க, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாகவும் கூட இருக்குது. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவை வந்து தயவுசெய்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம படைச்சதுக்கே அர்த்தமே இல்லாத போகும். படைச்ச பொருள் எப்பவுமே இந்த கீழே போடக்கூடாது, நம்ம சாப்பிட்டுடணும், இல்லைனா மற்றவங்களுக்கு அதை கொடுத்துடணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நாம் விளக்கு போட்ட மாவில் இன்றைக்கி வந்து ஸ்வீட்டான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வந்து இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய் பாய்.